friends, welcome to our channel Fish and Pets Hobby. Red color subscribe button click pannunga, kudave bell icon click pannunga. Namma channel oda regular updates paarunga. Vaanga namma innikku video kulla polam. Hi friends, innikku video la namma enna paaka porom na birds ku calcium oda needs edanaala எதுக்கு கால்சியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி நீங்கள் கால்சியம் ப்ரொவைட் பண்ணலாங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால்சியம் பேர்ட்ஸுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னா, உங்கள் பேர்ட்ஸ் வந்து ப்ரீடிங் பண்ணும், ஆனால் அதோட எக் ஃபார்மேஷனுக்கு வந்து கால்சியம் வந்து ரொம்பவே முக்கியம். கால்சியம் அது உடம்புல கம்மியாக இருந்தால் அது ரொம்ப டிசீஸ் எஃபெக்ட் ஆகும், போனில் வந்து போன் வீக் ஆயிரும். மற்றபடி பார்த்தோன்னா எக் ஃபார்மேஷன் ஆகாது, எக் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அதுக்கு வந்து கால்சியம் கிடைக்காது, எக் பைண்டிங் ப்ராப்ளம் வரும், ஹெல்த் இஷ்யூ நிறையா வரும். ஸோ நீங்கள் வந்து கேஜை எங்கே வச்சுருக்கீங்கன்னு பொறுத்து இருக்குது. கேஜை வந்து சன்லைட் விழுகிற மாதிரி இடத்த வச்சுருந்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் கால்சியம் வந்து நேச்சுரலாகவே கிடைக்கும். மற்றபடி நீங்கள் கொடுக்குற அந்த கொத்தமல்லி புதினா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கால்சியம்ஸ் வந்து அது உடம்புல கிடைக்கும். பட் இது எல்லாமே சஃபிஷியண்ட்டானு கேட்டோன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான் தவிர அதுக்கு தேவையான கால்சியம் வந்து அதுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் அது போட்ட முட்டையை அதுவே சாப்பிட்ருவோம். கால்சியம் டெஃபிஷியன்சினால் ப்ரீடிங் ப்ராப்ளம் அதிகமாக வரும், ப்ரீடிங் ப்ராப்பராக இருக்காது, எக்ஸு ப்ராப்பராக வராது, அப்படியே சிக்ஸ் வந்தோம்னா அதுவும் ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ நீங்கள் கால்சியம் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது கட்டில் போர்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் கடல் நொரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ்லையே கிளியராக கேட்டு வச்சுக்கோங்க, கடல் நொரை, சரியா? ஏன்னா கட்டில் பொண்ணு கேட்டு நான் எங்கெங்கேயோ அலைஞ்சேன், கடைசி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொல்லி தான் அது பேர் கடல் நுரன்னு தெரிஞ்சு. கடல் நுரன்னு சொல்லி கேளுங்க, நாட்டு மருந்து கடையில் ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கால்சியமு, நேச்சுரல் கால்சியமு. இது வந்து எங்கேயோ மேனும் கிடையாது. கட்டில் ஃபிஷ்ஷுன்னு ஒரு ஃபிஷ்ஷோட இன்னர் ஷெல் தான் இந்த கட்டில் போனு. போன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிலாம் கிடையாது, இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உங்கள் பேர்ட்ஸ் வாயை வச்சு போய் கடித்தாலே பவுடர் ஆயிரும், லைட்டாக அப்படி ஸ்க்ராச் பண்ணாலே போதும் அப்படியே பவுடராக உதிரும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் கால்சியம். இதை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ வந்து தனியாக கூட போடுறேன். இதை எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டில் போனால் ஒரு பீஸை எடுத்துக்கோங்க, சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு அதுக்குள்ளே இந்த நீடில் வச்சு ரோப் வச்சு கட்டுற மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, உங்களோட ஃபின்ச்சஸ்க்கு ஒரு சில பேர்ட்ஸுக்கு வந்து பீக் வந்து அதிகமாக என்லார்ஜ்மெண்ட்டாக வளரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை நீங்கள் உங்கள் கேஜில் கட்டி விட்டீங்கன்னா அதுவே போய் ஆட்டோமேட்டிக்காக அதோடய பீக்கை ஷேப் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து மேலேருந்து கட்டி உள்ளே வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன், டைட்டாக நகராமல் இருக்கிறதுக்காண்டி. இது வந்து அப்படியே பேர்ட்ஸுக்கு ஃபின்ச்சஸ், நான் வச்சுருக்க ஃபின்ச்சஸ்க்கு வச்சுருக்கேன். நார்மலாக இது எல்லா பேர்ட்ஸுக்குமே கொடுக்கலாம், காக்டெயில்ஸ், பஜ்ஜிஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதுக்கு எப்போ கால்சியம் டெஃபிஷியன்சின்னு அதுக்கு தெரியுதோ அப்போ அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சாப்பிடும். கட்டில் போனால் நான் வச்சவொடனே என் ஃபின்ச்சஸ் வந்து இப்படி தான் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய் அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து இதை வேறு மாதிரியும் கொடுக்கலாம். எப்படின்னா பவுடரை வந்து உங்களோட ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இந்த புதினா இலை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், திணையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து அளவு தெரியாது, எக்ஸஸாக கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேர்ட்ஸ் சாப்பிடும். அதுக்கு எப்போ கால்சியம் டெஃபிஷியன்சி அதோட உடம்புல தேவைப்படுதோ, கால்சியம் தேவைப்படுதோ, அப்போ அதுவாகவே போய் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் பெட்டர் இந்த மாதிரியே வச்சிடலாம், இந்த மாதிரி கட்டியே வச்சுருங்க. கட்டி வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க ஆடாத மாதிரியான, அப்போ தான் அது போய் உட்காந்து சாப்பிட வந்து கரெக்டாக இருக்கும். கட்டில் போன் கிடைக்கலன்னா ஆஸ்டோ கால்சியம்னு சிரப்பு, டேப்லெட்டு, அப்புறம் ட்ராப்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து கால்சியம் தான். இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா, உங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆஸ்டோ கால்சியம் இல்லை, நிறையாவே விட்டமின் டி ட்ராப்ஸ் வந்து நிறையாவே அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில், நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அளவு உங்களுக்கு தெரியாது. ஸோ கூட கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேர்ட்ஸோட கிட்னி ப்ராப்ளம் வரும், ஹெல்த் இஷ்யூ நிறையா வந்துடும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் கட்டில் போன் எங்கேயுமே கிடைக்கும், கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ கட்டில் போனே நீங்கள் பெட்டர் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு தேவைன்னா அது சாப்பிட்ருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ரொவைட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.